ஐபிசி தமிழ் செய்திகள். உங்கள் வீட்டை விற்க வேண்டுமா அல்லது வாடகைக்கு விட வேண்டுமா? ஹோம் கனெக்ட் எஸ்டேட் ஏஜென்ட். அடுத்து வரும் 2 ஆண்டுகளுக்கு ஆட்சி அமைக்கும் அரசாங்கத்தை தீர்மானிக்கும் சக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரப்படி ஐக்கிய தேசிய கட்சியை ஆட்டிப்படைக்கும் சக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் 103 ஆசனங்களை கொண்ட ஐக்கிய தேசிய கட்சி 14 ஆசனங்களை கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பணைய கைதியாக பிடித்து வைத்திருக்கிறது என்று கடும் கோபமாக மஹிந்த தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக நியமிக்கப்பட வேண்டும் என 117 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர். அதில் 14 வாக்குகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடையவை. ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக நியமிக்கப்பட வேண்டும் என்று பிரேரணைக்கு ஆதரவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயற்பட்டது. ஆனாலும் அன்றைய நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாத் ராஜா சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில், ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக நியமிக்கப்பட வேண்டும் என்று வாக்களித்தாலும் தாங்கள் அரசாங்கத்தில் சேரப்போவதில்லை எனவும் எதிர்கட்சியிலேயே இருப்போம் எனவும் அவர் கூறியிருந்தார். எனவே இங்கு உண்மையில் என்ன நடந்ததென்றால், 103 ஆசனங்களை கொண்ட ஐக்கிய தேசிய கட்சியை கூட்டமைப்பு பணைய கைதியாக வைத்துள்ளது. கூட்டமைப்பின் கருத்துக்களுக்கு இணங்கவில்லை என்றால் ஐக்கிய தேசிய கட்சி எந்த நேரத்திலும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை இழக்கக்கூடும் எனவும், நாடாளுமன்றத்தை கட்டுப்படுத்தும் சக்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பிடமே இருப்பதாகவும் மஹிந்த தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழ இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.